ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குறது வந்து 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி சாப்டர் 3 அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இல்லஸ்ட்ரேஷன் 18க்கு தேவையான அந்த ஒர்க் அவுட்லாம் பார்க்க போகிறோம், சில ஃபார்முலாலாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், சேலரி அண்ட் கமிஷன் டு பார்ட்னர்ஸ். ஸோ பார்ட்னர்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்க போட்ட கேபிட்டலுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், அதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்குறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் மட்டும் போதுமா, அவங்க செஞ்ச வேலைக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ண அந்த பணத்துக்கு, அந்த கேபிட்டலுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க செஞ்ச ஒர்க்குக்கு நம்ம சேலரியோ கமிஷனோ கொடுப்போம், அது கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி சேலரியோ கமிஷனோ கொடுக்கும்போது அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன் சம் ஃபர்ம்ஸ் ரெம்யூனரேஷன் மே பி அலவுட் டு பார்ட்னர்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சேலரி ஆர் கமிஷன் ஃபார் தேர் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் டு த ஃபர்ம் இன் த ஃபார்ம் ஆஃப் ஷேரிங் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் மேனேஜரல் ஒர்க் டன் எட்ஸெட்ரா. ஸோ சில ஃபார்ம் என்ன பண்ணுவாங்கன்னா, பார்ட்னர்ஸ்க்கு ரெம்யூனரேஷன் தருவாங்க. அது எந்த ஃபார்மில் இருக்குன்னா, சேலரியாக இருக்கலாம், அவங்க செஞ்சதுக்கு சேலரியாக கொடுக்கலாம், இல்லை ஒரு ஒர்க்கு முடிச்சதுக்காக கமிஷனாகவும் இருக்கலாம். எதுக்குன்னா, த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் டு த ஃபர்ம் இன் த ஃபார்ம் ஆஃப் ஷேரிங் ஸ்கில்ஸு. ஸோ ஸ்கில்ஸை ஷேர் பண்ணிக்கிறது மூலயமா, அது மட்டும் இல்லை அண்ட் எக்ஸ்பர்டைஸ், ஒரு வேலையில் நிபுணத்துவம் பெற்றதா, ஸோ நல்ல ஒர்க்கு சூப்பராக பண்ணுறதா, அந்த மாதிரி இல்லாமல் மேனேஜரல் ஒர்க் டன். ஸோ மேனேஜர் அந்த கம்பெனி சார்ந்த அந்த ஃபேர்ம் சார்ந்த ஒர்க்கை கரெக்டாக முடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி அவங்க கம்பெனிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்க ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி சேலரியோ கமிஷனோ கொடுப்பாங்க. ஸோ அவங்க செஞ்ச வேலை, அவங்க ஸ்கில்லை யூஸ் பண்ணி செஞ்ச வேலை, அவங்க நிறைய எக்ஸ்பர்டைஸ் நல்ல நாலேஜ்டு பர்சனாக இருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி அவங்க சேல்ஸ் அதிகப்படுத்தியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குதா. ஸோ அதுக்கெல்லாம் அவங்க சேலரியோ கமிஷனோ நம்ம பே பண்ணணும். கம்பெனி இப்போ தான், நம்ம தான் கம்பெனின்னு வச்சுக்கணும், நம்ம வந்து பார்ட்னர்ஸுக்கு பே பண்ணணும். எதுக்கு, அந்த ஸ்கில், அவங்களோட ஸ்கில், அவங்க ஸ்கில்லை யூஸ் பண்ணி நிறைய சேல்ஸ் கொண்டு வந்ததுனால, மேனேஜரல் ஒர்க்கு கம்பெனி சார்ந்த ஒர்க்கை முடித்ததுக்காக. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம சேலரியோ கமிஷனோ கொடுத்தாகணும். ஸோ இதெல்லாம் பண்ணுவாங்க. இன் சச் கேசஸ் இட் மஸ்ட் பி ஸ்பெசிஃபிக்கலி மென்ஷன்ட் இந்த பார்ட்னர்ஷிப் டீட். பார்ட்னர்ஷிப் டீட்டில் இதை மென்ஷன் பண்ணியிருக்கணும், சேலரி கமிஷன்லாம் கொடுக்கணும்னு. பார்ட்னர்ஷிப் டீட் இல்லைன்னா கமிஷன் சேலரி எதுவுமே கிடையாது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், நம்ம இதை நோ சேலரி நோ ரெமினரேஷன் இஸ் பேயபிள் டு எனி பார்ட்னர்னு பார்த்துருப்போம். ஸோ பார்ட்னர்ஷிப் டீட்டில் அது மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் டீட் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஜேர்னல் என்ட்ரி போடணும், சேலரி கமிஷன் இதுக்கு என்ன நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ரெண்டு இருக்குது, ஃபார் பார்ட்னர்ஸ் சேலரி அண்ட் கமிஷன் டியூ. இனிமேல் தான் கொடுக்கணும். ஸோ ஓப்பனிங்னு வச்சுக்கோங்க, இது க்ளோசிங்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஸ் சேலரி அக்கௌண்ட் எட்டார், பார்ட்னர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட் எட்டார், டூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் எதுக்கு போகணும்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்னு கொஷனில் இருந்துச்சுன்னா நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் பண்ணணும், ஃப்ளக்சுவேட்டிங்னு கொஷனில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் கேபிட்டல்னு பண்ணணும். ஸோ இப்போ ஏன் இது டெபிட்டில் இருக்குது, இது கிரெடிட்டில் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நம்ம தான் இப்போ கம்பெனின்னு வச்சுக்கணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லாபமா நஷ்டமா, அது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு லாஸ் மாதிரி தான். ஏன்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் போட்டிருக்காங்க, நம்ம வந்து பார்ட்னர்ஸுக்கு கொடுக்குறோம். இப்போ நம்ம தான் கம்பெனி. ஸோ கம்பெனிலேருந்து பணம் வெளில போகுது, பார்ட்னர்ஸுக்கு போகுது. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம டெபிட்டில் போடுவோம், பார்ட்னர்ஸ் வந்து கிரெடிட்டில் போடுவோம். இங்கே ஏன் இதை டெபிட்டில் போட்டிருக்கோன்னா, சேலரி கமிஷனுங்கிறது கம்பெனிலேருந்து நம்ம வர ப்ராஃபிட்டில் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ நம்ம கம்பெனிலேருந்து பணம் வெளியில் போகுது. ஸோ அதனால் டெபிட்டில் இதை பண்ணியிருக்காங்க, பார்ட்னர்ஸ் சேலரி அக்கௌண்ட் எட்டார், பார்ட்னர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட் எட்டார், டூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட், அந்த அமௌண்ட்டை கரெக்டாக போட்டுருங்க. இது க்ளோசிங் என்ட்ரி என்ன பண்ணணும்னா, அப்படியே நமக்கு முன்னாடி தெரிஞ்சதான், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் டெபிட், இதே தான் அதுலேயும் போடுவோம். டெட்டார் டூ இந்த பையில் இருக்குது, டூக்கு வந்துடும், அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்சிச்சா, அந்த அமௌண்ட்டை கரெக்டாக நீங்கள் போட்டுருங்க, இதுவரை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ரெண்டு முக்கியமான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. என்ன ஃபஸ்ட்டு பாருங்கள், பார்ட்னர்ஸ் ஆர் என்டைட்டில்டு டு ரெம்யூனரேஷன் ஒன்லி இஃப் தேர் இஸ் எ ப்ராஃபிட் இன் த ஃபேம். ஃபேமில் ப்ராஃபிட் இருந்தால் மட்டுமே பார்ட்னர்ஸுக்கு ரெம்யூனரேஷன் தருவாங்க. ப்ராஃபிட் இல்லைனா இந்த சேலரி எதுவுமே கிடையாது, சேலரி கமிஷன் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ இதுக்கு ரெண்டு ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க, கமிஷன் அஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன், கமிஷன் அஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன். ஸோ இந்த ரெண்டு ஃபார்ம்லாவையும் வச்சுருங்க, நான் சம் போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும், இப்போ சொன்னால் புரியாது. இல்லஸ்ட்ரேஷன் 19 பார்க்கணும், இல்லஸ்ட்ரேஷன் 19 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இதை மட்டும் பார்த்துங்க, ஜேர்னல் என்ட்ரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வர சம்பளம் இந்த ஜேர்னல் என்ட்ரியை கண்டிப்பாக போடுவோம். ஸோ பார்த்துங்க, நம்ம பார்ட்னர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண அந்த ஒர்க்குக்காக, அவங்க செஞ்ச அந்த வேலைக்காக தான் நம்ம சேலரி இல்லை கமிஷன் தரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எதுவும் முடியுது, இல்லஸ்ட்ரேஷன் 19 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.